பண்டை காலத்திலிருந்து சின்ன மக்கள் கோடை காலத்தின் போது பறகில் பயணித்து தாமரை கண்டுரசிக்கும் பாரம்பரியம் உண்டு. நீங்க பறகில் தாமரை கண்டுரசிக்கும் அனுபவம் இருக்கிறதா? இல்லை என்றால் பரவாயில்லைங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். எங்கிருவதா படகு பாருங்கள். இந்த ரொம்ப பாரம்பரிய துடுப்பு படகு தான். தஜாக்கை சுகன் ஹாமா. அவங்க இந்த படகின் பயணியார். இங்குள்ள படகு சீட்டு 15 யுவான் ஆகும். ரெண்டு வகைகள் உள்ளன. ஒன்று அதுதான் இந்த மின் ஆற்றலால் இயங்கும் படகு. அது கொஞ்சம் வேகமானது பாத்தீங்களா? மற்றொரு நம்முடைய இந்த பாரம்பரிய துடுப்பு படகு தான். என்ன துடுப்பு படகில் தாமரை கண்டு ரசிக்க நான் முன்மொழிக்கிறேன். காரணம் ஏன், துடுப்பு படகில் தாமரை பூக்களை மேலும் மெதுவாக அமைதியாக கண்டு ரசிக்கலாம். பாத்தீங்களா, விரும்பிக்கலாம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். லவ் ஆக்சன்ட் நெஞ்சிங்க சிலம்பு. வணக்கம் வணக்கம். ஹாய். படகில் பயணித்து படகில் பயணித்தால் தாமரை பூக்கள் கங்கு ரசிக்கும் தரை சிறந்த வழிமுறையாகும் என்று நான் நம்புகிறேன். காரணம் ஏன், எனக்கு அருகில் பாருங்கள். பார்ப்பதற்கு எங்கும் கங்கவர காட்சிகள் தான். ரொம்ப பெரிய எழில்மிக ஓவியம் போல இருக்குது அளவா. நான் இப்ப இந்த ஓவியத்தில் இருக்கிறோம். எப்படி நம்புகிறே, இந்த காட்சி பிரிதிருந்ததா? இந்த காட்சி காணத்தும் என்னோட மனத்திலே அமைதியாக இருக்கும். நீங்க எப்படி? 2015 நான் இந்தியாவின் கோயம்புத்தூரில் அரை ஆண்டு தங்கி இருந்தேன். அப்போது நான் தங்கியிருந்த விடுதிக்கு அருகில் தாமரை பூக்கள் நிறைய நிறைய மறந்தன. அவை ஊதா நிறத்தின் நாளவை என்ன எனக்கு இன்னும் ஞாபகத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. மேலும் விழாவின் போது ஒவ்வொரு வீட்டின் வாசலினில் தாமரை உருவமுடைய கோலம் வரையப்பட்டுள்ளது அளவா. இந்தியா போல சீன மக்களுக்கும் தாமரை பூக்கள் ரொம்ப பிடிக்கும். பண்டை காலம் தோட்டு தாமரை பூக்கள் பாராட்டும் கவிதைகள் பாடல்கள் அறிகம்.